ஒரு 400cc-ல கவாசக்கில ஒரு மான்ஸ்டர் வண்டியை தான் நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு காட்ட போகிறோம் நிஞ்சா ZX4R அப்படின்ற வண்டி தான் இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரீசெண்டாக இப்போ தான் வந்து மதுரை கவாசக்கில லான்ச் பண்ண ஒரு வண்டி. இந்த வண்டி வந்து எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு, என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது இந்த வண்டியில், இந்த வண்டி வந்து எவ்வளோ ஆன்ரோடு காஸ்ட் வருது, இதுக்கு எவ்வளோ டவுன் பேமெண்ட் பண்ணால் உங்களால் எடுக்க முடியும், இந்த மாதிரியான தகவல்களோடு இந்த வீடியோ வந்து தொடரப்போகுது. ஸோ வாங்க தாமதிக்காமல் வீடியோக்களை போயிடலாம். இது வந்து பேசிக்காக இந்த ZX4R அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி வந்து ZX4RR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி வந்தது. அந்த வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் உள்ள பெரிய டிஃப்ரென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, இதில் வந்து ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாத மாதிரி இருக்கும், அதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த ஒரு ஆப்ஷன் வந்து இந்த வண்டியில் இல்லை. அது இது வந்து ZX4R அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போதைக்கு உங்களுக்கு வந்து பிளாக் கலர் வேரியண்ட்டில் மட்டும்தான் இந்த வண்டி வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த வண்டியோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வண்டி வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1,00,000 ரூபாய் அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து வருது. வண்டியோட ஃப்ரண்ட்லேருந்து நம்ம பார்த்து வச்சுக்கோங்களேன், வண்டியோட ஃப்ரண்ட்டே பார்த்தீங்கன்னா அந்த டூம் வந்து வெளியே வந்த மாதிரியும், அதே மாதிரி டயர்லாம் வந்து கொஞ்சம் உள்ளே போன மாதிரி இருக்கும். இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு பெரிய வண்டிக்கான லுக்கு வந்து நமக்கு தருது. ஆப்வியஸாக இது பெரிய வண்டி தான், அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்இடியில் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இந்த சைடு ஃபேரிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேர்ன் சிக்னல்ஸ் எல்லாம் எல்இடியில் வந்துருது. அதுக்கு கீழே வந்து அப்சைட் டவுன் ஃபோர் கொடுத்துருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி ஒரு சின்ன மட்கார்டு இதில் வந்துருது. அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு 290 mm டிஸ்க் டுவல் டிஸ்க் வந்து இதில் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி 4-piston கேலிபர்ஸ் கவாசக்கியோட 4-piston கேலிபர்ஸ் வந்து இதில் வந்துருது. ஏபிஎஸ் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இதில் கொடுத்துருக்கூடிய டயர் அப்படிங்கும்போது 120x70 செக்ஷன் 17-inch டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அலாய் வீல்ஸ் வந்து வந்துருது. இந்த வண்டியோட சைடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கவர்டான ஒரு சைடு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த ஃபேரிங்ஸே வந்து க்ளோஸ் பண்ணிடுது. அதே மாதிரி இதில் வரக்கூடிய எக்ஸாஸ்ட்டை கூட வந்து இந்த ஃபேரிங் சைடில் இருக்கக்கூடிய ஃபேரிங்ஸே வந்து கவர் பண்ணிடுது. இப்போ இந்த வண்டியோட சேசிஸ் அப்படின்றது தான் நம்ம அடுத்ததாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். இதில் கொடுத்துருக்கூடிய சேசிஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ரிப் சேசிஸ் தான். அது மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு ட்ரஸ் அப்படின்ற ஒரு இன்ஜினியரிங் பண்ணி செய்யப்பட்ட ஒரு சேசிஸ் தான் இது. ஃபுல்லாகவே வந்து ஒரு ட்ரஸ் எப்படி இருக்கும், அங்கங்கே வந்து ஃபுல்லி சப்போர்ட்ஸ் இருக்கும். சப்போர்ட்ஸ் இருக்கிறதுனால அந்த சேசிஸை வந்து இன்னும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரென்தன் வந்து பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட், இன்ஜினியரிங் கான்செப்ட் தான் அது. அதே மாதிரி தான் அதில் வந்து ஃபுல்லாக ட்ரஸ் கான்செப்ட்லேயே வந்து இந்த சேசிஸை வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. டியூப்லரில் தான் வந்து இந்த சேசிஸ் வந்து பில்ட் ஆகிருக்கு. ஒரு ஹை டென்சைல் ஸ்ட்ரென்த் உள்ள ஒரு ஸ்டீல் தான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹை டென்சைல் ஸ்ட்ரென்த்னாலே உங்களுக்கு வந்து பயங்கரமாக லோடு தாங்கக்கூடிய ஒரு ஸ்டீலாக இருக்கும். அந்த ஒரு ஸ்டீல் யூஸ் பண்ணி தான் இதில் வந்து சேசிஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு பெருசாகவும், அதே மாதிரி பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா அந்த சீட்டு வந்து ஒரு ஸ்பிளிட் சீட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த சைடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பில்லியன் சீட்டும் நல்ல ஹைட் ஏறின மாதிரி தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து வரக்கூடிய எக்ஸாஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இன்க்ளைண்டான ஒரு எக்ஸாஸ்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பின்னாடி வரவங்களுக்கு வந்து அந்த எக்ஸாஸ்ட் நோட்டை வந்து நல்லாவே வந்து ஃபீல் பண்ண முடியும். இதில் கொடுத்துருக்கூடிய இன்ஜினை பற்றி தான் நம்ம அடுத்தது பேசி ஆகணும். ஏன்னா வந்து இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்லைன் 4-cylinder இன்ஜின் வந்து இதில் வருது, லிக்விட் கூல்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து அதிகபட்சமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்றது 76 PS பவரையும், அதே மாதிரி 39 Nm டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய திறன் கொண்டது தான் இந்த வண்டியோட இன்ஜினு. இதில் வரக்கூடிய 4 exhaust பார்த்தீங்கன்னா 4:1 அப்படின்ற ஒரு ஓரியன்டேஷனில் வந்து இதில் 4 வந்து வெளியே வந்து ஒன்றா மிங்கிள் ஆகி இந்த இடத்துல ஒரே ஒரு மஃப்ளர் வழியாக இந்த சைலன்சர் வழியாக உங்களுக்கு எக்ஸாஸ்ட் வந்து வெளியே போகிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 4-cylinder இன்ஜின் அப்படின்றதுனால இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எக்ஸாஸ்ட் நோட்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ளாட்டான ஒரு நோட் வந்து இந்த வண்டியில் வந்து கிடைக்குது நமக்கு. இப்போ இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இதில் வந்து சைட் ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃபும் இருக்குது. இப்போ நான் ஜஸ்ட்டு வந்து இந்த வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து வண்டியை நியூட்ரல் பண்ணிக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ளாட்டான ஒரு எக்ஸாஸ்ட் நோட்டை வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி இதில் கொடுத்துருக்கூடிய கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்றது ஒரு 135 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. இதோட வண்டியோட வெயிட் அப்படின்றது மொத்த வெயிட்ன்றது உங்களுக்கு வந்து 189 kg வந்து இந்த வண்டியோட வெயிட் வருது. எந்த அளவுக்கு வந்து ஒரு வண்டி வந்து வெயிட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்மளால் கான்ஃபிடென்ட்டாக வண்டியை வந்து ரைட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து நம்மளை வந்து
எடுத்துக்கிட்டு போகும் இந்த வண்டி. ஸோ அடுத்ததான் பின்னாடி இருக்கக்கூடிய இது டிஸ்க் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 220mm டிஸ்க் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து சிங்கிள் டிஸ்க் தான் வருது. அதே மாதிரி பின்னாடி கொடுத்துருக்கூடிய டயர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 160x60 17-inch டியூப்லெஸ் டயர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ரேடியல் டியூப்லெஸ் டயர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அலாய் வீல்ஸ் தான் வந்து பின்னாடி வருது. இதோட பின்னாடி லுக்கை பார்த்தோம் அப்படின்னா பின்னாடியுமே வந்து நமக்கு எல்இடியில் வந்து டைல் லைட் வந்துடுது. ஒரு ஷார்ப்பான எட்ஜில் வந்து பின்னாடி வந்து இதோட டிசைன் வந்து முடியுது. அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக அந்த ஒரு பிளாஸ்டிக் அசம்பிளி, அந்த சப் அசம்பிளியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்இடியில் வந்து டேர்ன் சிக்னல்ஸ் இருக்கிறத பார்க்க முடியும். இந்த இடத்துல நம்பர் பிளேட் ஹோல்டர் வந்து தனியாக இருக்குது. அதே மாதிரி ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டர் இருக்குது. அதே மாதிரி நம்பர் பிளேட் ஹோல்டருக்கான லைட் இருக்குது. அதே மாதிரி ரிஃப்ளெக்டர் இங்கே ஒரு ரிஃப்ளெக்டர், ரெட் கலர் ரிஃப்ளெக்டர் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஒரு 5.7 feet வந்து ஹைட் இருக்கிறேன். இந்த வண்டியில் நான் ஏறி உட்காரும்போது எனக்கு வந்து எந்த அளவுக்கு கால் இட்டுது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாகவே வந்து கால் எடுத்து ஃபுல்லாக வந்து கால் வந்து எனக்கு கீழே படலை. பட் வந்து ஒரு கால் வந்து நல்லா படுது, ஒரு கால் வந்து பாதியில் படுற மாதிரி இருக்குது. ஏன் ஹைட் கூட உங்கள் ஹைட்டை வந்து மேட்ச் பண்ணி இந்த வண்டி வந்து நீங்கள் ஏறி உட்காந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட் இருக்கும் அப்படின்றத நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது. என்னென்னா இது வந்து இந்தியாவிலேயே வந்து 70 unit தான் வந்து நமக்கு கவாசாக்கி சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு வண்டி தான் இப்போ நம்ம கையில் இருக்குது. இதுவே வந்து ஒரு பெரிய விஷயம். என்னால் வந்து உங்களுக்கு இதை காட்டுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதே வந்து உண்மையிலுமே ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி இதில் வந்து ரைடிங் பொசிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் எடுத்து கால் இப்படி வைக்கிறேன், எந்த அளவுக்கு வந்து என்னோடய கால் வந்து இன்க்ளைண்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதே மாதிரி என்னோட பின்னாடி முதுகும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பெண்டாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். நல்ல ஒரு இன்க்ளைண்டான பொசிஷனில் தான் இதை ரைட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆப்வியஸாக இது வந்து ஒரு ரேசிங் டைப் பைக் அப்படின்றதுனால இதுதான் ரைடிங் பொசிஷன். பட் வண்டி வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக நம்மளால் ரைட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு பொசிஷன் வந்து கிடைக்குது. கம்ப்ளீட்டாக நம்மளோட பாடி வெயிட்டுமே வந்து இந்த ஹேண்ட் பேரில் வச்சு இப்படி பிடிக்கும்போது ஃபுல்லாகவே ரெஸ்ட் ஆகுது. அதே மாதிரி நல்லா பயங்கரமாக நம்மளால் ரைடு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இதில் ஸ்பிட் ஹேண்ட் பேர்ஸ் தான் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இம்மொபைலைசர் கீ வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிப் இருக்கும். ஆக்சுவலாக இந்த வண்டியில் வந்து இந்த சாவியை வந்து இந்த கீ ஸ்லாட்டில் போடும்போது இந்த வண்டிக்கான சாவி தான் நீங்கள் போடுறீங்களா அப்படின்றத சென்ஸ் பண்ணி தான் உங்களால் வந்து வண்டியை வந்து எடுத்து ரைட் பண்ண முடியும். வண்டியை வந்து ஆன் பண்ணோன்னா கவாசக்கி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்து வருது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரில் ஒரு 4 mode இருக்குது. அதை வந்து உங்களால் இந்த இடத்துல பார்க்க முடியும். இதில் வந்து இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அப் அண்ட் டவுன். இந்த பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக இந்த மோடை வந்து உங்களால் மாற்றிக்க முடியும். ஃபஸ்ட் மோடு வந்து ரைடர் மோடு. இந்த மோட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் வந்து லோ பவர் மோட் வேணுமா இல்ல ஃபுல் பவர் மோட் வேணுமா அப்படின்றத இதல செட்டப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிராக்ஷன் கண்ட்ரோல் வந்து ஆஃப்ல இருக்கணுமா இல்ல லெவல் 1 2 3 எதில வேணும் அப்படின்றத நீங்க செட்டப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழ வந்து இந்த இடத்துல கிலோமீட்டர் பர் லிட்டர் எவ்வளவு மைலேஜ் வந்து அவரேஜா கொடுக்குது அந்த மாதிரி காட்டும். அதுக்கு அப்புறம் டைம், அதுக்கு அப்புறம் எவ்வளவு கிலோமீட்டர் பர் ஹவர் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், அதே மாதிரி எவ்வளவு ஆர்பிஎம்ல இருக்கு அந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் இதல காட்டும். இந்த சைடு வந்து உங்களுக்கு ஃபியூவல் லெவல் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்றத காட்டும். சோ இந்த இடத்துல வந்து மேல இருக்கிற பட்டனை வந்து நம்ம பிரஸ் பண்ணும்போது சிங்கிள் கிளிக் பண்ணும்போது இந்த ஓடோமீட்டர் ரீடிங் வந்து உங்களால் இங்கே பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிப் எவ்வளோ, ட்ரிப்பி எவ்வளோ அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கீழே இருக்க பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது எவ்வளோ கிலோமீட்டர் பர் லிட்டர் வந்து மைலேஜ் கிடைக்குது, அதுக்கப்புறம் வந்து ஆவரேஜாக வந்து எவ்வளோ கிலோமீட்டர் பர் லிட்டர் வந்து கிடைக்குது, அதுக்கப்புறம் ரேஞ்சு, அதுக்கப்புறம் ஆவரேஜ் ஸ்பீடு, டோட்டல் டைம், லாஸ்ட் டைம் நம்ம வண்டி எடுத்து ரைட் பண்ணும்போது எவ்வளோ டைமு, பேட்டரியோட வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துக்க முடியும். சைடில் வந்து டைம் இருக்கிறத பார்த்துக்கலாம் நீங்கள். அதே மாதிரி எவ்வளோ கிலோமீட்டர் பர் அவர் ட்ராவல் பண்ணுறோம், மேலே வந்து ஆர்பிஎம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். அதே மாதிரி என்ன கியரில் இருக்குது அப்படின்னு சொல்லி கியர் பொசிஷன் வந்து இந்த இடத்துல பார்த்துக்க முடியும். அதே மாதிரி மற்ற இண்டிகேஷன்ஸ் எல்லாம் நார்மலாக வந்து உங்களுக்கு லோ ஃபியூவல், அதுக்கப்புறம் ஏபிஎஸ், அதுக்கப்புறம் இன்ஜினோட அந்த மாதிரியான கண்ட்ரோலுக்கான அதாவது இண்டிகேஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். அதெல்லாம் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ அதே மாதிரி இதில் ரேமர் இன்டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு இன்டேக் ஆகும் பார்த்தீங்களா. இந்த ஆரோடைனமிக்கலாக வந்து இந்த இன்டேக் வந்து ஒர்க் ஆகும். ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஆர்பிஎம் வந்து அதிகமாக நீங்கள் வந்து ஒரு ஹை ஸ்பீடில் வந்து வண்டியை ரைட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அந்த ரேமர் இன்டேக்ன்றத ஆட்டோமேட்டிக்கலி அது வந்து ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய நார்மலான பவரில் இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10% வரைக்கும் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது, அதிகமாக கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு ரேமர் இன்டேக்கும் வந்து இந்த வண்டியில் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளச்சையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், அதுக்கான ரோலர் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. அட் த சேம் டைம் இதில் பார்த்தீங்கன்னா பிரேக் அப்படின்றதையும் வந்து உங்களால் 5 steps வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், அதுக்கான ரோலரும் இந்த இடத்துல இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் அந்த மோட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, லேப் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான இண்டிகேஷன் ஸ்விட்ச் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லைட்டுக்கான ஸ்விட்ச் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, டேர்ன் சிக்னல்ஸ்க்கான ஸ்விட்ச், ஹாரனு, அதே மாதிரி உங்களுக்கு ஹசார்ட் லைட்டுக்கான ஸ்விட்சும் வந்து இதில் கொடுத்துட்டாங்க. இந்த சைடு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கில் ஸ்விட்ச்சு, அதே மாதிரி செல்ஃப்ஸ்க்கான ஸ்விட்ச் எல்லாமே வந்து 3 சேர்த்து ஒரே இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு லீவரில்.
ஒரே ஒரு பட்டனில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டராக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஸ்விட்ச் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 17 லிட்டர் ஃபியூவல் டேங்க் கப்பாசிட்டி வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு இன்லைன் ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் அப்படின்றதுனால, அதுவும் மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு 76 PS பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதேமாதிரி 39 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆப்வியஸாக இது வந்து ஒரு ரேசிங் வெஹிக்கிள் அப்படின்றதுனால இது எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் அப்படின்றதான் உங்களுக்கு அடுத்த கேள்வியாக இருக்கும் மனசில். இந்த வண்டி கொடுக்கக்கூடிய மைலேஜ் அப்படின்றது அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ஒரு 18 லிருந்து 20 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து நம்ம இந்த வண்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆப்வியஸாக ஒவ்வொரு ரைடரை பொறுத்து அது மாறதான் செய்யும். பட் இந்த வண்டியில் வந்து ஆவரேஜாக கிடைக்கக்கூடியது ஒரு 18 லிருந்து 20 வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மொத்தத்தில் இந்த வண்டியோட லுக் அப்படின்றது ஒரு பயங்கரமான ஒரு லுக்கை கொடுக்குது. அதேமாதிரி பயங்கரமான ஒரு ரேசிங் டைப் வெஹிக்கிளாக வந்து இதில் இருக்குது. அந்த முன்னாடி இருக்கக்கூடிய ரேமர் இன்டேக் வந்து இந்த வண்டிக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா அழகாக சேர்க்குது. அதேமாதிரி அதில் இன்டேக் பண்ணுற ஏர் வந்து இதில் வந்து ஒரு எக்ஸாஸ்ட்டாக வந்து இதில் வந்து வெளியே வந்துடும். இதில் வந்து உங்களுக்கு வெளியே ஃப்ளோ ஆகிற மாதிரி அவுட்லெட் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து உங்களுக்கு டிசைன்லேயே கவர் பண்ணி வண்டியோட ஃபேரிங்கில் வந்து அந்த டிசைனாகவே வந்து மாற்றி வச்சுருக்கிறதுனால உங்களால் செப்பரேட் பண்ணி பார்க்குறது வந்து நல்ல பக்கத்தில் வந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு அதுக்கான செப்பரேஷன் எல்லாமே தெரியும். இதில் இருக்கக்கூடிய பில்லியன் சீட்டு தான் வந்து அடுத்தது நம்ம பார்க்கணும். ஒரு நல்ல ஒரு ஹைட்டான ஒரு சீட்டு வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பின்னாடி உட்காந்துருக்க ரைடர் வந்து கண்டிப்பாக வந்து இங்கே இருக்கிற நம்ம ரைடருக்கு பின்னாடி வந்து உட்காரும்போது அதோட சீட் வந்து நல்ல ஹைட்டாக இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த வண்டி எடுத்து ஓட்டுறவங்க பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆளாக வெளியெடுத்துட்டு ரொம்ப லாங்கான டிரைவுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு ஓட்டுறவங்க வந்து அதிகம் இந்த வண்டி எடுக்கிறவங்க. அதனால் வந்து பின்னாடி பில்லியனை பற்றி பெருசாக வந்து ஒரி பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ZX4R வண்டியோட தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் வேறு என்ன வண்டிகள்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றீங்கன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வண்டிகளையும் அடுத்தடுத்து வீடியோக்கள்லாம் நான் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறேன். இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறவங்கள அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து டாடா போய் சொல்கிறது உங்கள் சிதம்பரம் செல்வம்.